வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணில் இருபத்தி ஒன்பது பார்க்க போகிறோம் தீர்க்க இங்கே ஒரு சவுண்ட்பாடு கொடுத்துருக்காங்க இந்த சவுண்ட்பாட்டை தீர்த்து நம்ம எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா அதுக்கு முன்னால் இந்த சமன்பாட்டை நம்ம சுருக்கி என்னவோ மாற்றணும் இருபடி சமன்பாடை நம்ம மாற்றணும் அதுக்கடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம் காரணிப்படுத்தி எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதை சுருக்கலாமா இங்கே பாருங்கள் இடது பக்கம் ரெண்டு உறுப்பு இருக்குது வலது பக்கம் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது அப்போ இடது பக்கத்துக்கு நம்ம குறுக்கு பெருக்கல் எடுத்து நம்ம சுருக்க போகிறோம் பாருங்கள் முதல்ல எதை பெருக்கணும் பகுதியை பெருக்கணுமா எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு பகுதியை அங்கே பெருக்கி எழுதிட்டோம் இப்போ குறுக்க குறுக்கப்பெருக்க போகிறோம் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் பெருக்குனா என்ன வரும் எக் மைனஸ் ஒன்னின் அடுக்கு ரெண்டு சொல்றது புரியுதான் பாருங்க பகுதியை நம்ம பெருக்கி எழுதிட்டோம் இப்போ குறுக்கப்பெருக்கிறோம் எக்ஸை எக்ஸையும் பெருக்கினா எக்ஸு ஸ்கொயர் இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும் எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் பெருக்கிறோம் அப்போ பெருங்க என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன்னின் அடுக்கு ரெண்டுன்னு வரும் ஈக்குவல் டு இப்போ பாருங்க இது என்ன பின்னோம் கலப்பு பின்னோம் இதை நம்ம தகா பின்னமாக நம்ம மாற்றணும் அப்போது இது ரெண்டையும் நம்ம பெருக்கி இதை கூட்டணும் அப்படி தானே இந்த இது வந்து முழு எண்ணு இது வந்து பின்னம் பின்னத்தோட பகுதியவும் முழு எண்ணையும் பெருக்கி அது கூட எதை கூட்டணும் இந்த தொகுதியில் இருக்க நம்பரை கூட்டணும் ரெண்டு ரெண்டாக நாலு நாலே ஒன்றையும் கூட்டினா அஞ்சு அஞ்சு பை ரெண்டு பகுதியில் இருக்கிறது அப்படியே தான் வரும் அஞ்சு பை ரெண்டு இதுதான் என்னது இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறது ரெண்டு ரெண்டாக நாலு நாலு கூட ஒன்றை கூட்டினா அஞ்சு இந்த பகுதியில் இருக்க ரெண்டு அப்படியே வந்துடும் அஞ்சு பை ரெண்டு இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை ப்ளஸ் இந்த இடத்துல ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நம்ம ஃபார்ம்லாவை பயன்படுத்த போகிறோம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் பயன்படுத்தலாமா ஏக்கு பதிலாக எக்ஸ் பிக்கு பதிலாக ஒன்று அப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஃபார்ம் ஃபார்ம்லாவில் இருக்க மைனஸ் ரெண்டு ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் பிக்கு பலங்க என்ன இருக்குது ஒன்று அப்போது ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் பை இந்த எக்ஸை உள்ளே பெருக்கலாமா என்ன வரும் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றையும் எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் எக்ஸு இந்த எக்ஸை உள்ளே பெருக்கிட்டோம் ஈக்குவல் டு ஐந்து பை இரண்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டினா ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் அதுக்கடுத்து இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் 1 2 ரெண்டு ரெண்டும் எக்ஸையும் பெருக்குன்னா ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு ஐந்து பை ரெண்டு இப்போ இந்த 2 இங்க பகுத்தில் இருக்கு இங்கே வந்த பெருக்கலாம் மாறுமா அப்போ ரெண்டு இன்டூ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் இந்த ஐந்து இங்கே தான் இருக்குது இந்த எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு இங்கே எப்படி இருக்குது வகுத்தில் இருக்குது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறுமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு உள்ளே பெருக்கலாமா ரெண்டே ரெண்டையும் பெருக்குனா நாலு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் அப்படியே வந்துடும் ரெண்டே ரெண்டு எக்ஸையும் பெருக்கினோம்னா நாலு எக்ஸு ரெண்டு ஒன்று ரெண்டு என்ன ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு இதை உள்ளே பெருக்கோமா என்ன வரும் ஐந்து எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஐந்து இப்போ பாருங்கள் இங்கே அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் இங்கே நாலு ஸ்கொயர் அப்போ இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வலதுபோன் கொண்டு போயிடலாமா அப்போது இங்கே என்ன இருக்கு ஜீரோ இருக்கும் இல்லையா ஜீரோ ஈக்குவல் டு எ ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு இப்போ பாருங்கள் இது ப்ளஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் வலதுவும் கொண்டு வந்தோம்னா மைனஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸு வலதுவும் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு வலதுவும் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ரெண்டு இப்போ பாருங்கள் ஜீரோ ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸு ஸ்கொயர்லேருந்து நாலு எக்ஸு ஸ்கொயரை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் முன்னால் ஒன்று போட்டாலும் சரி போடலாம் சரி மைனஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் நாலு எக்ஸு வேறு வேறு குறி அப்போ கழிப்போம் அஞ்சுலேருந்து நாலு கழித்தோம்னா ஒன்று என்ன ஒன்று பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒரு எக்ஸு மைனஸ் ஒரு எக்ஸ் நீங்கள் ஒன்று போட்டாலும் சரி போடலாம் சரி அதுக்கடுத்து மாறில் விருப்பு ஒன்றே ஒன்று தான் இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இப்போ பாருங்கள் அப்படியே சைட்டை நம்ம மாற்றிக்கலாமா சைடை மாற்றி எழுத போகிறோம் இடது பக்கத்தை வலது பக்கமும் வலது பக்கத்தை இடது பக்கம் மாற்றி எழுத போகிறோம் அப்போது வலது பக்கத்தில் என்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படியே சைடை மாற்றுறோம்னா நம்ம மதிப்பு மாறாது சரியா மாற்றி எழுதிட்டோம் இப்போ பாருங்கள் நமக்கு இருபடி சோம்பாடு கிடச்சிருச்சா இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம் காரணிப்படுத்தலாமா பாருங்க எதை எதை பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயரோடய கேளு ஒன்று பெருக்கல் மா உறுப்பு மைனஸ் ரெண்டு ஓ ரெண்டா ரெண்டு என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டு இங்கே எக்ஸோட கேள்வி என்ன மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு நம்பரை பெருக்கும்போது மைனஸ் ரெண்டு வரணும் கூட்டினாலோ கழித்தாலோ மைனஸ் ஒன்று வரணும் எந்த நம்பர் ஓ ரெண்டா ரெண்டு ஓ ரெண்டா ரெண்டு இங்கே ரெண்டு உறுப்பு மைனஸ் இருக்குது அப்போ பெரிய காரணிக்கு மட்டும் நம்ம மைனஸ் கொடுக்கணும் ரெண்டு உறுப்பு மைனஸ் இருந்துச்சுன்னா பெரிய காரணிக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும் சரியா இப்போ பாருங்கள் பிளஸ்யும் மைனஸ் ஓரெண்டாக ரெண்டு வேற வேற குறி வேற கழிப்போம் கழிச்சா நமக்கு என்ன வரும் ஒன்று என்ன ஒன்று பெரிய நம்பருக்கு முன்னால மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று சரியாக வந்துருச்சு பை இந்த முதல் உறுப்பில் அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எடுத்து எழுதணும் அடிமானத்தில் என்ன இருக்குது எக்ஸு 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 இப்போ காணிப்படுத்தி இது நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் இருக்குது எதுனால் ப்ளஸ் ஒன்று X எக்ஸு மைனஸ் இரண்டு ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் இரண்டு இப்போ பாருங்க காரணிப்படுத்திட்டோம் இப்போ நம்ம பிரிச்சி பிரித்து எக்ஸோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்ட பிரிக்கலாமா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இந்த ப்ராக்கெட்டை ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் இன்னொரு பிராக்க ரெண்டாவது ப்ராக்கெட் இருக்கு என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ரெண்டு இதையும் நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் இப்போ பாருங்கள் x ஈக்குவல் டூ என்ன இருக்குது ப்ளஸ் ஒன்று பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஒன்று அப்போ எக்ஸுக்கு ஒரு மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க இங்கே x ஈக்குவல் டூ மைனஸ் ரெண்டு வலது பங்கு கொண்டு வந்து என்னவோ மாறும் ப்ளஸ் ரெண்டாக மாறும் சரியா என்ன கண்டுபிடிச்சிட்டோம் கொடுத்துருந்த சவுண்ட் பட்ட தீர்த்து நம்ம எக்ஸுக்கு இரண்டு மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதை எடுத்து அப்படியே எழுதி இல்லாமா ஃபோர் தீர்வுகள் தீர்வுகள் என்ன வந்திருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு ஒரு மதிப்பு வந்திருக்கு இன்னொரு மதிப்பு என்ன வந்திருக்கு இரண்டுன்னு வந்திருக்கு சரியா பாருங்க என்ன கண்டுபிடிச்சிட்டோம் கொடுத்துருந்த சமன்பாட்டை நம்ம தீர்த்து எக்ஸோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு எக்ஸுக்கு என்ன மதிப்புகள் வந்திருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு ஒரு மதிப்பு வந்திருக்கு ரெண்டுன்னு ஒரு மதிப்பு வந்திருக்கு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி